என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தங்க குட்டிங்க எல்லாரும் தமிழ் கிளாஸ் கவனிக்க ரெடி ஆயிட்டீங்களா இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறது தெரியுமா லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்த வடமொழி எழுத்துக்கள் அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற ஒண்ணுதான் பார்க்க போறோம் எல்லாரும் தமிழ் புக் எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் எயிட்டி எயிட் ஜீரோ எயிட்டி எண்பது பக்கம் என் எண்பது எடுத்துக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டீங்களா புக்கை கூடையே பென்சிலே எடுத்துக்கலாம் ஓகே தங்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது எறும்பூரில் இனிப்பு விழா எறும்போட ஊரில் இனிப்பு விழா ஸ்வீட் ஃபெஸ்டிவல் நடத்துகிறாங்க ஒரு ஃபங்க்ஷன் சரியா தங்கோ ஆ அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய எறும்பு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அதில் ஒரு எறும்பு என்ன கொண்டு வருதா பாதுசா கொண்டு வருது இன்னொரு எறும்பு கூட்டம் குலாப் ஜாமுன் கொண்டு வருது இன்னொரு எறும்பு கூட்டம் ஜாங்கிரி இன்னொருத்தங்க ஜிலேபி எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க மொத்தமாக இலையில் வச்சு சாப்பிட்றாங்க இத எறும்பூரில் இனிப்பு விழா நம்ம ஷேரிங்லாம் வைப்போம்லமா அந்த மாதிரி ஆளாளுக்கு ஒன்னொன்றுக்கு கொண்டு வந்து என்ன பண்றாங்களா ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்களாம் இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா பேஜ் நம்பர் எயிட்டியில் எதெல்லாம் வடமொழி எழுத்துக்கள் கலந்த இனிப்பு அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணு சரியா தாங்கோ பென்சில் எடுத்துக்கோங்க அந்த பிக்சர் கொடுத்துருக்காங்களே பாதுசானா பாதுசாங்கிற பேர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சா அண்டர்லைன் பண்ணுங்க குளோஜாமுங்கிற பேர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சா அண்டர்லைன் பண்ணுங்க பார்க்கலாம் ஓகே இப்போ நாலு ஸ்வீட்டோட நேமே நம்ம அண்டர்லைன் பண்ணிட்டோம் என்னெல்லாம் பாதுசா ஜாமூன் ஜாங்கிரி ஜிலேபி எல்லாரும் புக்கில் அண்டர்லைன் பண்ணிட்டீங்களா ஓகே இப்போ மேம் எதுக்கு இதை அண்டர்லைன் பண்ண சொன்னேன் தெரியுமா பேஜ் நம்பர் எயிட்டி ஒன் அது பக்கத்தில் இருக்கிற பேஜை பாருங்க அதில் மேலே பள்ளி ஆண்டு விழா ஸ்கூல் ஆன்வல் டேயில் இவங்க எல்லோரும் காம்படிஷன் வச்சுருக்காங்க என்ன காம்படிஷனா ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் இல்லை யார் யாரே என்னென்ன வேஷத்தில் வந்திருக்காங்க அப்படின்னு அந்த கீழே ஒயிட் கலரில் பெரிய பாக்ஸ் இருக்காமா அதுக்கு கீழே நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க அதுக்கு கீழே உள்ள எக்ஸசைஸ் நம்மளோட வடமொழி எழுத்துக்களுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ஸ்வீட்ஸ் சரியா இப்போ ஃபஸ்ட்டு மேலே உள்ள எக்ஸசைஸை கம்ப்ளீட் பண்ணணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் பேஜ் நம்பர் செவன்ட்டி நைன் எடுக்கணும் செவன்டி நைனில் நம்ம ஏற்கனவே பார்த்தோமா ம் எவரெஸ்ட் ரோஜா தாஜ்மஹால் ஷாஜகான் ஜான்சி ராணி ஜவஹர்லால் நேரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ம் இதை பார்த்து பேஜ் நம்பர் எயிட்டி ஒனில் எழுதுங்க பார்க்கலாம் அதில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு எழுதுங்க ஃபஸ்ட்டு ஒன் ஷாஜகான் செகண்ட் ஒன் ஜவஹர்லால் நேரு தேர்டு ஒன் சுபாஷ் சந்திரபோஸ் லாஸ்ட் ஒன் ஜான்சிராணி ஸ்பெல்லிங் இல்லை கிளியராக இல்லைனா பேஜ் நம்பர் செவன்ட்டி நைன் பார்த்து எழுதுங்க இப்போ ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற பிக்சர் எல்லோரும் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படிதானே தங்கம் இதில் எம்டியாக இருக்குது ஆனால் மேம் ஆன்சர் முதல்ல உங்களுக்கு காமிச்சிட்டேன் இப்போது கீழே உள்ள பிக்சர் கம்ப்ளீட் பண்ணலாமா இப்போ கீழே இருக்கிறத கம்ப்ளீட் பண்ணணுன்னா நம்ம யாரோட ஹெல்ப் கேட்கணும் எறும்பூரில் இனிப்பு விழா பேஜ் நம்பர் எயிட்டியில் நம்ம எதெல்லாம் அண்டர்லைன் பண்ணமோ அந்த நாலு டிஷ்ஷோட நேமை எழுதுங்க ஒன்றே ஒன்று மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும் அது என்ன தெரியுமா பஜ்ஜி எல்லாமே ஸ்வீட்டாக இருக்கனால ஒரே ஒரு காரம் பஜ்ஜி மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம் சரியா தங்கம் ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி எழுதி முடிங்க இந்த ஒன் பேஜும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஓகேயா ஓகே இப்போ பாருங்க இந்த இமேஜில் ஒரு மெகா ரோபோ வந்திருக்கா மெகா ரோபோட்டாக இருக்கா அதே மாதிரி தான் மேம் இன்னைக்கு ஒரே கிளாஸ்ல ஒரு மெகா க்ளாஸ் நடத்த போறேன் என்ன தெரியுமா அது நம்ம ஔவையார் எழுதுனது தான் நம்ம ஏற்கனவே ஆத்திச்சுடி அவ்வையார் எழுதுனது படித்தோம்ல தங்கம் இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போகிறோம் தெரியுமா கொன்றை வேந்தன் அப்படிங்கிறதுக்கு நிறையா மீனிங் இருந்தாலும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா மேம் இன்றைக்கி நடத்துகிறத நல்லா கவனித்து அதில் மேம் சொன்ன கருத்துக்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் தான் அரசன் ஆவீங்கன்னு அர்த்தம் ராஜா மாதிரி வாழ்றது யாருக்காச்சும் பிடிக்காமல் இருக்க மாட்டாங்க இல்லைல்ல இப்போ இந்த இமேஜில் வர்ற இந்த பத்து லைனில் உள்ளதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும் நம்ம வாழ்க்கையில் ராஜயோகத்தில் வரலாம் சரியா பெரிய ஆளா எல்லாத்துலேயும் வெற்றி பெறவனா எல்லாரும் மதிக்கிறவங்களா எல்லாரும் விரும்பி பேசணும் நினைக்கிறவங்களா நம்ம வாழணுன்னா அவ்வையார் சொன்ன இந்த பத்தும் ரொம்ப முக்கியம் சரியா தங்கம் எப்போவுமே மேம் உங்களுக்கு ஒவ்வொரு லைனாக நடத்தி ஒவ்வொரு கதையாக சொல்வேன் அப்படி தானே ஆனால் நம்மளுக்கு இப்போது சீக்கிரமாக எக்ஸாம் ஆரம்பிக்க போகிறாங்க ஆனால் கொன்றை வேந்தனை நம்ம ஒமீட் பண்ணவே கூடாது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி தான் மேம் இந்த ஒரே கிளாஸில் எடுக்கிறேன் சரியா இது வந்து நம்மளுக்கு மனப்பாட பகுதி கிடையாது இதில் இருக்கிற கருத்துக்கள் நம்ம மனசில் எப்பவும் இருக்கணும் சரியா ஓகே ஃபஸ்ட்டு மேம் சொல்கிற கருத்துக்கள் எல்லாம் கேளுங்க உலகத்துலேயே கடவுள் முதல் கடவுள் யார் அப்படின்னு கேட்டால் டக்குன்னு பிள்ளையார்னு சொல்லுவோம் அப்படி தானே ஜீசஸ் கும்பிட்றவங்க ஜீசஸ் சொல்லுவோம் அல்லாஹ் கும்பிட்றவங்க அல்லான்னு சொல்லுவோம் ஆனால் உண்மையிலேயே முதல் கடவுள் யார் அப்படின்னா நம்மளோட அப்பாவும் அம்மாவும் குழந்தையாக போதே உனக்கு பசிச்சதுன்னா முதல்ல உன்னை தூக்கி பால் கொடுக்கறது அம்மா நீ அழுதுனா உடனே தோளில் தூக்கி போட்டு நம்மளை பார்த்துக்கிறது யாரு அப்பா நம்மளுக்கு வேணுங்கிறத வேணும்னு நினச்ச உடனே கொடுக்குற கடவுள் நம்மளோட அப்பாவும் அம்மாவும் உன்னை கண்ணுக்குள்ளே வச்சு கைக்குள்ளே வச்சு உன் கண்ணு முன்னாடியே இருக்கிற கடவுள் யார் தான் அப்பா அம்மா தான் அப்பா அம்மா தான் முதல் கடவுள் அப்படிங்கிறத நம்ம நினைச்சிக்கக்கூடாது மறக்கக்கூடாது சரியா தங்கம் அடுத்தது எந்த ஒரு விஷயத்துலேயும் ஆர்வத்தோடு இருக்கணும் முயல் ஆமை கதையில் பார்த்துருக்கியா முயலுக்கு ஆர்வம் இல்லாதனால தான் சோம்பேறி தான் தோற்று போச்சு அப்போ எல்லா விஷயத்துலேயும் கண்டிப்பாக ஆர்வம் இருக்கணும் ஆர்வம் இருந்தால் எல்லாத்துலேயுமே நம்ம ஜெயிச்சிருவோம் எதையுமே பிடிச்சி விரும்பி செய்யணும் சரியா படிப்புலேயே ரொம்ப முக்கியம் மேத்தும் லாங்குவேஜும் தான் லாங்குவேஜ் தெரிஞ்சால் தமிழ் இங்கிலீஷ் ஈஸியாக வந்துடும் மேத்து மனப்பாடம் பண்ணவே முடியாது அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம கிளாஸை ஒழுங்காக கவனிச்சா தான் முடியும் என்னும் எழுத்தும் கண்ணென தகும் அப்படின்னு சொல்லுவாங்க படித்தவங்க முகத்தில் இருக்கிறது தான் கண்ணாக தங்கும் மற்றவங்க இல்லாதக்கு ரெண்டு ரெண்டு கண் இருந்தாலும் அதெல்லாம் ஒரு சின்ன குழியில் வச்சுருக்கிற புண்ணு அப்படின்னு யார் சொல்கிறாங்க நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க அப்போ எண்ணும் எழுத்தும் ரெண்டு கண்ணுக்கு சமம் சரியா அதை ஒழுங்காக படித்தா நம்ம இல்லாதலேயும் வின்னர் தான் அடுத்தது நம்மக்கிட்ட இருக்கிற நிறையா செல்வங்கள்லேயே பெஸ்ட் என்ன தெரியுமா கோல்டு காயினா நிறைய ரூபா நோட்டா பெரிய பெரிய பங்களாவா ம் நல்லா யோசிச்சு பாருங்கள் நிறையா கட்டுக்கட்டாக ரூபா வச்சுருக்கோம் திடீர்னு ரொம்ப பசிக்குது அந்த ரூபாய் எடுத்து சாப்பிட முடியுமா தண்ணி தவிக்குது ரூபாவை எடுத்து அப்படியே குடிக்க முடியுமா எவ்வளோ பெரிய பங்களா வீட்டில் இருந்தாலும் உனக்கு படிப்பருவி இல்லை அப்படின்னா அவனை எல்லோரும் ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க தானே தங்கம் நிறைய ரூபாய் வச்சுருக்க பெரிய கொடிஸ்வரனாக இருக்க ஆனால் உனக்கு படிக்க தெரில இல்லை மேத்தமெட்டிக்ஸ் தெரியல உனக்கு நம்பர் என்ன தெரில பத்து ரூபா கொடுத்தா பேலன்ஸ் ரெண்டு ரூபா வாங்கணுங்கிறது தெரியலனா எல்லோரும் ஈஸியாக அவங்கள என்ன பண்ணிடுவாங்க ஏமாற்றிடுவாங்க சரி இப்போ நிறைய ரூபா பெரிய பங்களா பெரிய பெரிய கார்லாம் வச்சுருக்கோம் சரியா நம்ம தான் பெரிய ஆள்னு நினச்சிட்ருக்கோம் திடீர்னு ஒரு நாள் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க தீ பிடிச்சி எரிஞ்சிருது சிலிண்டர் ஏதாச்சும் லீக் ஆகிடுது இல்லாட்டி எலக்ட்ரிசிட்டியில் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகி தீ பிடிச்சிருச்சுன்னா நம்மளோட காரு பங்களாலாம் அப்படியே இருக்கும்னு நினைக்கிறீங்களா எல்லாமே மண்ணாயிரம் ரூபாய் நோட்டில் அப்படியே கருகி போயிரும் அதே மாதிரி பெரிய ஆத்துல இருந்து வெள்ளம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க வெள்ளம் வந்துச்சுன்னா என்ன ஆகும் வீட்டில் வச்சிருக்க காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிரும் அந்த தண்ணி அடிச்சு கொண்டு போயிரும் சரி இதெல்லாம் கூட விடுங்க இதெல்லாம் வந்து நேச்சர் சரியா நம்ம கிட்ட ரூபாய் இருக்கிறது தெரிஞ்சா ஒரு திருடன் சும்மா இருப்பானா நம்ம வீட்டில் எவ்வளவு ரூபாய் இருக்கோ அவ்வளவு ரூபாய் அள்ளிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க அந்த ரூபாய் குறையாம இருக்குமா எல்லாமே காலையாக போயிடும் அப்போ நம்ம எதெல்லாம் வேணும் வேணும் சம்பாத்தியம் பண்ணி வைக்கிறோமோ அது இல்லாமல் ஒரு நாள் நம்மளை விட்டு போயிடும் நம்மளை விட்டு போகாத ஒன்றே ஒன்று நம்மளோட அறிவு நல்லா யோசிச்சு பாருங்கள் நல்லா படித்தவங்களாக இருந்தால் வெள்ளத்தில் எல்லாமே இழந்துட்டாலும் உன்னோட அறிவால் நல்ல வேலைக்கு போய் திருப்பி இல்லாத்தி வாங்க முடியும் உங்களோட அறிவை உங்களோட பெர்மிஷன் இல்லாமல் யாராச்சும் திருட முடியுமா உன்னோட அறிவு அடுத்தவங்களுக்கு கொடுத்தா குறையுமா இப்போ ஒரு டேபிள்ஸ் ஆ டே ஆ வாய்ப்பாடு இருக்குது ஆ வாய்ப்பாடை பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டுக்கு நீ சொல்லி கொடுத்தா அந்த வாய்ப்பாடு உன்னை விட்டு போயிருமா இல்லை இன்னும் கொஞ்சம் ஞாபக சக்தியாக இருக்குமா அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க உன்னோட அறிவு மட்டும் என்ன செஞ்சுக்கிட்டே போகும் வளர்ந்துக்கிட்டே போகும் மற்றதெல்லாம் பாரு நீ ஒரு கோடி ரூபாய் கையில் வச்சுருந்தாலுமே ஒவ்வொருத்தவங்களுக்காக கொடுக்க 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 ரூபா ஃபுல்லாக குறஞ்சிரும் ஆனால் நம்மளோட அறிவு மட்டும் மற்றவங்களுக்கு கொடுக்க 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 அதிகமாகிட்டே போகும் அப்போ நம்ம கையில் இருக்கிற பொருள்லையே பெஸ்ட்டு என்னது தான் நம்மளோட கல்வி தான் நம்மளோட அறிவு தான் சரியா அடுத்தது கோபம் எல்லாருக்குமே அதிகமாக வர்றது என்னது கோபம்தான் இந்த கோபம் வந்துருச்சு அப்படின்னா நல்லா படித்தவங்க கூட என்ன ஆயிடுவாங்க அரக்க மாதிரி ஆயிடுவாங்க மிருகத்தனமாக நடந்துப்பாங்க இப்போ நார்மலாக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்பா அம்மா எல்லோரையுமே எடுத்துக்கோங்க அமைதியாக இருக்கும்போது சிரிச்ச முகமாக பேசும்போது அவங்களோட ஃபேஸுக்கும் கோபம் வந்த உடனே அவங்க எப்படி மாறுறாங்க பார்த்தீங்களா அவங்களோட ஃபேஸே மாறிடும் கால்லாம் நீட்டி சவுண்டாக பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்போது மனசில் நம்ம என்ன வச்சுக்கக்கூடாதுன்னா பகையை வச்சுக்கக்கூடாது பகை இருக்கிற இடத்துல தான் கோபம் அதிகமாக வரும் நம்ம ஃப்ரெண்டு ஏதாச்சும் பண்ணுறானா அவன் பண்ணுறது பிடிக்கலையா டேரெக்டாக போய் அவங்க நம்ம என்ன செஞ்சுணும் பேசி முடிச்சிடணும் அதை மனசுக்குள்ளேயே வச்சுருந்தோன்னா தீராத கோபம் வந்து கடைசியில் எங்கே போயிடும் ஃபைட்டில் போய் முடியும் போரில் போய் முடிஞ்சிடும் ஃபைட் பண்ணி தான் முடிக்கணுங்கிற அளவுக்கு நம்ம அந்த கோபத்தை என்ன செய்யக்கூடாதான் வளர்க்கக்கூடாது சரியா இப்போ மேம் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே கொன்றை வேந்தனில் ஃபர்ஸ்ட்டு ஃபைவ்ல இருக்கு பாருங்க கொன்றை வேந்தன் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்பாவும் அம்மாவும் தான் கண்ணு முன்னாடி இருக்கிற ஒரே தெய்வம் முதல் தெய்வம் அடுத்தது ஊக்கம் உடைமை ஆக்கத்திற்கு அழகு நீ எல்லாத்துலேயுமே வின் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஆர்வத்தோடு வேலை பார்க்கணும் நம்மளுக்கு பிடிக்காமல் ஒரு விஷயத்தை செஞ்சோன்னா நம்மளால் அதில் வின் பண்ண முடியாது தேர்டு ஒன் எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் நம்மளோட எண்ணும் எழுத்துந்தான் ரெண்டு கண்ணுக்கு சமம் படித்தவங்களுக்கு இருக்கிறது தான் கண்ணு மறந்துடாதீங்க சரியா கைப்பொருள் தண்ணின் மெய்ப்பொருள் கல்வி கையில இருக்கிற விலை எந்த செல்வத்தெல்லாம் விட சிறந்த செல்வம் நீங்க கத்துக்கிட்ட கல்வி உண்மையான அறிவு அடுத்தது தீரா கோபம் போராய் முடியும் மனசுக்குள்ளே பகையை வச்சுக்கிட்டே இருந்தோம் கோபம் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா கடைசியில் அதை சால்வ் பண்ண முடியாமல் ஒரு சிக்கலான விஷயத்தில் இல்லை ஃபைட்டில் போய் என்ன செஞ்சிருவோம் முடிஞ்சிடும் கோபத்தை நம்ம என்ன செய்யணும் குறைக்கணும் ஆறுவது சினம்னு ஏற்கனவே அவ்வேறு சொன்னாங்கள தங்கோ ஆமாம் அப்போ கோபத்தை குறைக்கணும் இந்த ஃபைவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஃபைவுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்கலாமா அடுத்தது நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சவங்க நம்ம அப்பா அம்மாவுக்கு அப்புறம் யாரை சொல்வோம் அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவோம் சாப்பாட்டில் இருந்து எல்லாமே நம்மளோட ஃபீலிங்ஸ் எல்லாமே யார்கிட்ட தான் ஷேர் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்டே தான் பண்ணுவோம் ஒரு பேர்டேக்கு ட்ரெஸ் எடுத்தால் கூட அதை முதல்ல போட்டு யார்கிட்ட காமிக்கணும் ஸ்கூலுக்கு போய் நம்ம ஃப்ரெண்ட்டை காமிக்கணும்னு நினப்போம் அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டுக் கொடுக்குறதா சரியா நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னா நம்மளை கை தூக்கி விடுற ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும் நம்ம இப்போ படிக்கலைன்னா நம்மளுக்கு டெஸ்ட்டில் வந்து காட்டுவாங்கள்ல இந்த என்ன பார்த்து எழுது அப்படின்னு சொல்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸு இல்லை நீ படித்தாதாண்டா முன்னேற முடியும் கண்டிப்பாக நீ படிக்கணும்னு சொல்லி நம்மளை நல்ல வழிக்கு கொண்டு போகிறாங்கல்ல குட் ஸ்டூடண்ட்டாக மாற்றுறாங்கல்ல அவங்க தான் நம்மளோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருப்பாங்க பழகிற எல்லாரும் நம்மளுக்கு ஃப்ரெண்டாக இருக்க மாட்டாங்க அப்படி தானே அதே மாதிரி நம்மளோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்டை மட்டும்தான் நம்ம ஷேரிங் அதிகமாக இருக்கும் தானே என்ன சாப்பாடு கொண்டு போனாலும் முதல்ல யாருக்கு கொடுக்கணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கணும்னு நினைப்போம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் தங்கம் எப்பவுமே என்ன சாப்பிட்டாலும் எல்லாருக்கும் என்ன பண்ணணுமா கொடுத்து சாப்பிடணுமா அது எப்படி கொடுத்து சாப்பிட்ணும்னு தெரியுமா இப்போ கோயிலுக்கோ எங்கேயோ நம்ம ஃபேமிலியோடு போகிறோன்னு வச்சுக்கோங்க அம்மா நம்மளுக்கு எப்போவுமே எக்ஸ்ட்ரா ரெண்டு இட்லி வச்சு விடுவாங்க நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணதுமே ஒரு ரெண்டு இட்லி தான் சாப்பிட முடியும் ஆனால் அம்மா எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருக்காங்க டூ வச்சுருக்காங்க அப்படின்னா உனக்கு தேவையான டூ இட்லி எடுத்து வச்சுட்டு மற்ற ரெண்ட கோயிலில் வெளியே உட்காந்துருக்கிறவங்க இல்லை ரொம்ப ஏஜ் ஆனவங்க அப்புறம் வந்து மாற்றுத்திறனாளிகள் கை கால் வராதவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்து அப்புறமா நீ சாப்பிட்ணும் அது பேர் தான் ஷேரிங் நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுக்கு வேணுங்கிற சட்னி சாம்பார் எல்லாம் ஊற்றி செஞ்சு சாப்பிட்டு ரெண்டு இட்லிக்கு மேலே முடியாது அப்படியே எல்லாத்தையும் உழப்பி வச்சுட்டு மிச்சம் இருக்கிறத கொண்டு போய் கொடுத்தோன்னா அது பேர் என்னது பிச்சை போடுறது நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி சாப்பிட்றது தான் நல்ல பழக்கம் சரியா தங்கம் ஓகே அடுத்தது நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும் நல்லது நினச்சா நல்லது கிடைக்கும் நம்ம யானை கதை கூட பார்த்தோம்ல யானைக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க யானை வந்து பிள்ளைங்களை காப்பாத்துச்சு குரங்குக்கு வந்து தீ வச்சு விட்டாங்க அது காட்டே கொளுத்திருச்சு அப்படி தானே தங்கம் நம்ம காலையில் என்ன பண்ணுறோமோ அதுக்கு கிஃப்டை கடவுள் சாயங்காலமே கொடுப்பார் காலையில் ஒரு நல்லது பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே கடவுள் ஒரு நல்ல கிஃப்ட் கொடுப்பாரு கெட்டது பண்ணால் கண்டிப்பாக கெட்டது தான் கொடுப்பாரு சரியா தங்கோ இதுதான் நெக்ஸ்ட்டு ஃபைவ் குள்ளது நெக்ஸ்ட்டு ஃபைவ் லைன்ஸ் பார்க்கலாமா சொல்லுங்கள் நல்லிணக்கம் அல்லது அல்லல் படுத்தும் இணக்கமில்லாத நட்பு துன்பம் தரும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம புரிஞ்சிக்காம நம்ம வச்சுருக்க ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப நாளைக்கு இருக்காது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி வாழ்கிறதா உண்மையான நட்புன்னு அர்த்தம் நுண்ணிய கருமம் எண்ணி துணி சின்ன சின்ன செயலாக இருந்தாலும் அதை நம்ம என்ன செய்யணுமா யோசித்து செயல்படணும் யோசிக்காமல் செய்கிற எந்த ஒரு விஷயமும் வின் பண்ண முடியாது அடுத்தது பொல்லாங்கு என்பவை எல்லாம் தவிர கெட்ட எண்ணங்களை எல்லாத்தையும் நம்ம மனசுலேருந்து என்ன செஞ்சிடணும் எடுத்துடணும் மருந்தே ஆயினும் விருந்தோடு உன் எவ்வளோ அமிர்த மாதிரி இனிப்பான உனக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தாலும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி என்ன செய்யணுமா சாப்பிடணும் முற்பகல் செய்யின் பிற்பகல் விலையும் காலையில் நீங்கள் நல்லது செஞ்சா சாயங்காலமே நல்லது கிடைக்கும் கெட்டது செஞ்சால் ம் கெட்டதுங்கிறத நம்ம யோசிக்க கூட கூடாது வி ஆர் ஆல் எடிஸ்டார் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எல்லாரும் எடிஸ்டார் பள்ளியில் படிக்கிறோம் அப்படி தானே தங்கம் கெட்டதுங்கிறத நம்ம வாயால் கூட வச்சிருக்க கூடாது நல்லதே செஞ்சா நல்லதே நடக்கும் ம் இன்னைக்கு நம்ம பார்த்த கொன்றை வேந்தன் ஒன் டூ டென்னு ஒரே கிளாஸில் நடத்திட்டேன்னா தங்கம் ஆனால் இன்ட்ரெஸ்டாக தானே இருந்திருக்கும் ம் நான் சொன்ன கருத்துக்களை மட்டும் மறந்துடாதீங்க கொன்றை வேந்தனை ஒன் டைம் ரீட் பண்ணுங்க ஓகேயா இப்போ மேம் சொன்ன கருத்துக்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் தான் லைஃப் ஃபுல்லாக வின்னஸ் சரியா கோபம் இல்லாத அமைதியான அடுத்தவங்களுக்கு உதவுற நல்லதே நினைக்கிற அப்புறம் நல்ல கல்வியறிவுரிய ஆர்வமுடைய அப்பா அம்மா மதிக்கிற பிள்ளைங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா உலகத்தில் யாராலையும் உங்களை அடிச்சிக்கவே முடியாது ஓகே தங்கம் ம் இப்போ எல்லாரும் சேர்ந்து கொன்றை வேந்தனை ஒன் டைம் சொல்லலாமா சொல்லுங்க அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஊக்கம் உடைமை ஆக்கத்திற்கு அழகு ஊக்கம் உடைமை ஆக்கத்திற்கு அழகு என்னும் எழுத்தும் கண்ணென தகும் கைப்பொருள் தன்னின் மெய்பொருள் கல்வி போராய் முடியும் தீரா போராய் முடியும் அடுத்தது நல்லினக்கம் அல்லது அல்லல் படுத்தும் நுண்ணிய கருமம் பொல்லாங்கு என்பவை எல்லாம் மருந்தே ஆயினும் விருந்தோடு உன் முற்பகல் செய்யின் பிற்பகல் விலையும் தென்னு முடிஞ்சிச்சா பேரண்ட்ஸ் கொன்றை வேந்தன் திருப்பி திருப்பி பிள்ளைங்களை ரீட் பண்ண சொல்லுங்கள் இது மனப்பாட பகுதி இல்லை ஆனாலும் இதில் இன்னும் நிறைய நல்ல கருத்துக்கள் இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை பிள்ளைங்களுக்கு மறக்காமல் சொல்லிடுங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே இப்போ பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் எடுத்துக்கோங்க ஹண்ட்ரட் அண்ட் ஒரு சின்ன கேம் வேர்ட் கேம் சரியா இப்போது இதில் இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாம் மாற்றி 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 எழுதியிருக்காங்க இதை நீங்கள் எல்லாரும் திருப்பி திருப்பி எழுதி பாருங்கள் ரீ அரேஞ்ச் பண்ணுங்கள் லெட்டர்ஸ் ரீ அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குதா பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஒன் நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு ஒன்று என்ன தெரியுமா கத்தரி கத்திரிக்காய்ன்னு சொல்லலாம் இல்லை கத்திரி கோலா கூட அது இருக்கலாம் இப்போம்மா ஃபஸ்ட்டு வடை கண்டுபிடிச்சிட்டேன்னா அதுக்கு அடுத்து உள்ளது எல்லாமே ரொம்ப ஈஸி தான் அதை வச்சு மீனிங் உள்ள ஒரு வார்த்தையே கண்டுபிடிங்க பார்க்கலாம் செகண்ட் ஒன் நம்ம அவிச்சு சாப்பிட்றது தேர்டு ஒன் நம்ம விளையாடுறது ஃபோர்த்து ஒன் வி மழைக்காலத்தில் யூஸ் பண்ணுறது ஃபிஃப்த்து ஒன் நம்ம எல்லாருக்கும் விரும்பி சாப்பிட்றது என்னதுன்னு கண்டுபிடிச்சி எழுதுங்க பார்க்கலாம் பேரண்ட்ஸ் அவங்க நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன வேர்ட் அப்படிங்கிறதுக்கு நிறைய க்ளூ கொடுங்க ஒருவேளை அந்த லெட்டர் என்னன்னு தெரியலன்னா வாய்ப்பாடு சொல்லி அந்த லெட்டரை அவங்களே ரீட் பண்ண விடுங்க லெட்டர்ஸை மாற்றி மாற்றி போட்டு அவங்களே ஆன்சர் கண்டுபிடிக்கட்டும் ஆன்சர் எழுதிட்டீங்களா தங்கம் இப்போ செக் பண்ணுங்க கடலை நம்ம அவிச்சு உடச்சி சாப்பிட்றது ஊஞ்சல் நம்ம ஜாலியாக ஆடி விளையாடுறது குடை மழை நேரத்தில் யூஸ் பண்றது மிட்டாய் நம்ம எல்லாருக்கும் பிடிச்சிது எழுதிட்டிங்களா எல்லாரும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி லெட்டர்ஸ் கொடுத்தும் வேர்டு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க சரியா தங்கம் இந்த கேம் நல்லா இருந்ததா ம் இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் எழுதி கொடுக்க சொல்லுங்கள் அம்மாவை மாற்றி மாற்றி எழுத சொல்லி க்ளூ கேளுங்க இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க க்ளூ கேட்டு நீங்களாகவே எழுதி பழகுங்க கொன்றை வேந்தன் ரீட் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மேம் உங்க எல்லாரும் மீட் பண்ணுற தங்கம் பாய் குட்டீஸ் நன்றி